பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவாமிகிருஷ்ண பைரவாய் நமக பைரவர் ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதுலயே ரொம்ப விசேஷம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு ஏன் நம்ம வெண்ணை வெற்றிலை காப்பு சாத்திரம்? ரொம்ப விசேஷமானது ஆஞ்சநேயர். ரொம்ப சக்தியை கொடுக்கக்கூடியது, பலத்தை கொடுக்கக்கூடியது ஆஞ்சநேயர். இந்த சக்தியும் பலமும் ஒரு மனிதனுக்கு தேவை. வெண்ணெய் ஏன் நம்ம ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அபிஷேகம் பண்ணணும், ஏன் வெற்றிலை மாலை போடணும்? ஒரு மனிதனுடைய உடலுக்கு அங்கமாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு உறுப்புகளும். அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வியாதியை கொடுக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய உடலில் வரக்கூடியது வியாதி. அந்த வியாதியை போக்கக்கூடிய சக்தி ஆஞ்சநேயருக்கு நாம் வெண்ணெயை சாத்தினோம்னா உடலில் இருக்கக்கூடிய வியாதிகளை போக்கக்கூடிய சக்தி ஆஞ்சநேயருக்கு உண்டு. அதனால தான் அந்த 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 ஆஞ்சநேயருடைய பலம் நமக்கு கிடைக்கணும், ஆஞ்சநேயருடைய சக்தி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த வெண்ணெயை காப்பாக நம்ம ஆஞ்சநேயருக்கு நம்ம சாத்துறோம். இந்த ஆஞ்சநேயருக்கு நம்ம சாத்துறதுனால, வெண்ணெயை சாத்துறதுனால அது உடம்புல படப்பட உருக உருக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் வெளியேறிடும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். வெற்றிலை இல்லை, வெற்றிலையை வந்து மாலையாக போகிறது கழுத்தில் போடணும்னு சொல்லுவோம். நம்மளாம் கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, நமக்கு தலை வலிச்சதுனாவே அந்த வெற்றிலை பத்து போடலான்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வெற்றிலையை வந்து எடுத்து அப்படியே தலையில் வச்சு சந்தனம் அல்லது வந்து சுண்ணாம்பு கலந்து நெத்தியில் போடுவாங்க. அதே போல் நம்ம ஆஞ்சநேயருக்கு வந்து மாலையை கோர்த்து போடுறதுனால அந்த வெண்ணக்காப்பு அபிஷேகம் பண்ணி ஆஞ்சநேயரை சங்கல்பம் பண்ணி மாலையை கழுத்தில் போடுற போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் அந்த வெற்றிலை அந்த வெண்ணையோட சேர்த்து உறிஞ்சிடும், அப்சர்வ் பண்ணிடும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் நிவர்த்தி ஆகுங்கிறது ஐதீகம். இந்த வெற்றிலை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயருக்கு இந்த நெய் காப்பு அபிஷேகம் பண்ணி நாம் இதை பண்ணணும் அப்படின்னோம்னா, வெண்ணையை சாத்தி வெற்றிலை போட்டு ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா உடல் உபத்திரங்கள் குறையும். இன்னுமே சில பேர் காலையில் எந்திரிக்கிற போது என்னென்ன வியாதி என்னென்ன இருக்காது பார்த்தீங்கன்னா, உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது கைகால் வலி, தொந்தரவு, மன ரீதியான அழுத்தங்கள், இதெல்லாமே இந்த வெற்றிலையுமே இந்த வெண்ணெய் காப்பும் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப உடம்புக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ பெரிய சக்தியும் அவ்வளோ பெரிய பலங்களும் உண்டு. இந்த ஆஞ்சநேயருங்கிறது ஒரு மலையை தூக்கக்கூடிய சக்தி ஆஞ்சநேயருக்கு உண்டு. இந்த ரெண்டும் பண்ணுற போது உடல் வியாதி மட்டும்தான் தீருமா, மன அழுத்தத்திலிருந்து நம்மளை வெளியெடுக்கும். மன அழுத்தங்கிறது தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் பெரிய நெகட்டிவாகவே வந்துருச்சு. இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியெடுக்கக்கூடியது வெண்ணெய் காப்பு, உடல் வியாதி, வெற்றிலை, இந்த மூணும் ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் வரும், இதை பண்ணுவீங்க நம்புகிறேன். அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவர் இடத்துல எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒரு சின்ன விஷயம், மண் விளக்கு வீட்டில் ஒரு மண் விளக்கு பொருத்துங்க. பொருத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த நாமத்தை இந்த ஜபத்தை 1008 முறை சொல்லுங்கள். சொன்னீங்கனாவே பெரிய மாற்றங்களும் மன நிம்மதியும் மன தெளிவும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பைரவருடைய அருள், பைரவருடைய ஆசீர்வாதம். ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக. வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வில் மகிழ்ச்சி பங்கட்டும். பைரவ ஆசீர்வாதம்.